இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் மார்க்க நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய தியானிப்போம். இந்த பகுதியில் இயேசு பேசவும் கேட்கவும் இயலாத மனிதரை நலமாக்குதல் குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கலிலேய கடல் பகுதிக்கு சென்றார். அங்கே 10 நகரங்கள் அடங்கிய மாவட்டம் வழியாக சென்றார். அப்பொழுது காது கேட்காதவரும் பேச முடியாதவருமான ஒருவரை சில மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் அவருக்கு சுகம் அளிக்க வேண்டுமென்று வேண்டினார்கள். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து வெளியே தனியாக அழைத்து வந்தார். தனது விரல்களை அவரது காதுகளில் வைத்தார். தன் உமிழ் நீரினால் அவருடைய நாவை தொட்டார். பின்னர் இயேசு விண்ணுக்கு நேராக அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அந்த மனிதரை பார்த்து, திறக்கப்படுவாயாக என்றார். அந்நேரமே அந்த மனிதரால் நன்றாக கேட்கவும் தெளிவாக பேசவும் முடிந்தது. அப்பொழுது இயேசு மக்களிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் அதை எல்லோரிடமும் சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட அனைவரும் வியப்படைந்தார்கள். இயேசு எல்லாவற்றையும் எவ்வளவு நன்றாக செய்கிறார்! காது கேட்காதவரை கேட்க செய்கிறார், பேச முடியாதவரை பேச செய்கிறார் என்று சொல்லி வியப்படைந்தார்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பு எங்கள் இதயத்தில் திறக்கப்பட அருள் புரியும், ஆசீர்வதியும். ஆமே. இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.